மருதுபாண்டியருடைய துணையோட ஹைதர் அலி திப்பு சுல்தான் போன்ற அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்களையெல்லாம் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய அணி திரட்டி எட்டு வருஷத்துக்கு பின்னால் மீண்டும் சிவகங்கை சிம்மியை மீட்டெடுத்த ஒரு பேரரசின்னா அது வெலுனாச்சியாக தான் இந்தியா சுதந்திரப்போர் சிப்பாய் கழகம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சிப்பாய் கழக நேரத்தில் வெ க வெகுண்டெழுந்தவர் லட்சுமி ராணி லட்சுமிபாய் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜான்சி ஜான்சிராணி பிறக்கிறதுக்கு ஏறத்தாழ எழுபத்தாறு வருஷங்களுக்கு மூத்தவங்க முந்தினவங்க வேலுநாச்சியார் இது அந்த காலங்களில் மாலையீடுன்னு சொல்லுவாங்க மருதுபாண்டியர் வேலுநாச்சியார் இந்திய விடுதலைக்கு முதல் குரல் கொடுத்த நெற்கட்டாம் செவல் பூலித்தேவர் வரலாறு போன்றவற்றையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் வஉசி போன்ற தியாயிகளையெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திரைப்படக்குழு தேசிய தலைவர் திரைப்படக்குழு பயணித்து கொண்டிருக்கிறது வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் வணக்கம் வேலுநாச்சியார் இன்னைக்கு பிறந்தநாள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க இந்த நினைவிடத்துக்கு இந்த நினைவிடத்தை பற்றி இந்த வரலாற்று சொல்லி நல்லாயிருக்கும் வணக்கம் வீரப்பேரரசி பேரரசி வேலுநாச்சியார் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இன்றைக்கி வெளிநாச்சியாருடைய இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் இந்த நேரத்தில் இங்கே வரும்போது இந்திய அரசியல் வரலாற்றில் ஏன் உலக அரசியல் வரலாற்றில்னு கூட சொல்லலாம் வெள்ளை ஏகாதிபத்தியம் வெள்ளை ஏகாதிபத்தியம் அப்படின்றது சூரியன் அஸ்தமிக்காத ஒரு பேரரசு அப்படின்னு ரொம்ப கம்பீரமாக தெனாவட்டாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு அரசாங்கம் உலகத்தில் எந்த மொழையிலேயாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய சூரிய ஒளி இருந்துக்கிட்டுருக்கோம் இப்போ சொல்கிறோம் இன்னைக்கு இப்போ இந்தியாவில் பகலாக இருந்துச்சுன்னா அமெரிக்காவில் இரவு அப்படின்னு அப்போ பூரா காலனி ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த ஆட்சியில் சூரியனை அஸ்தமிப்பதில்லை அப்படின்னு ரொம்ப கொக்கரிச்சிக்கிட்டு இருந்த அந்த ஆட்சியை எதிர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் தன்னுடைய கணவரான முத்துவடுகநாதரை காளையார் கோயிலில் பழி கொடுத்துட்டு அதற்கப்புறம் எட்டு ஆண்டுகள் போராடி விருப்பாச்சி ஜமீனுக்கு போய் அங்கே கோபால்நாயக்கருடைய உதவியோடு மருதுபாண்டியருடைய துணையோட ஹைதர் அலி திப்பு சுல்தான் போன்ற அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்களையெல்லாம் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய அணி திரட்டி எட்டு வருஷத்துக்கு பின்னால் மீண்டும் சிவகங்கை சிம்மியை மீட்டெடுத்த ஒரு பேரரசின்னா அது வேலுநாச்சியார் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் முதல் இந்திய போர் சிப்பாய் கழகம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சிப்பாய் கழக நேரத்தில் வெ க எழுந்தவர் லட்சுமி ராணி லட்சுமிபாய் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜான்சி க பிறக்கிறதுக்கு ஏறத்தாழ எழுபத்தாறு வருஷங்களுக்கு மூத்தவங்க முந்தினவங்க வெளுநாட்சியார் அவங்களை அடையாளப்படுத்துறது சொல்லி சொன்னால் ஜான்சி ராணியை வேணால் வட இந்திய வெலுநாட்சின்னு சொல்லி சொல்லணும் ஆனால் இன்றைக்கி காலம் வந்து அரசியல் வரலாற்று எழுதினவங்க தலகிலாக திருப்பி சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அப்படி மீட்டெடுத்து வெள்ளையர் காலத்தில் போன ஆட்சியை மீட்டெடுத்து மீண்டும் முடிச்சுவுடிய அரசி வேலுநாச்சியார் அந்த வேலுநாச்சியார் விருப்பாச்சி ஜமீனில் இருக்கும்போது அங்கே இறந்துடுறாங்க அங்கே இறந்ததுக்கு பின்னால் இங்கே கொண்டு வந்து இந்த கோப சிவகங்கை சிவகங்கனுடைய தப்பகுலத்தினுடைய தெற்கு கரை இந்த தெற்கு கரையில் பழையனூர் தயிர்காரி இருளாயி கட்டுன ஆணைமுக கோவில் விநாயகருடைய கோவில் அந்த விநாயகருடைய கோவிலுக்கு முன்னால் அடக்கம் செய்யணும் அப்படின்னு அந்த அம்மா வலியுறுத்தி சொன்னதுனால அதன்படி இந்த இடத்துல கொண்டு வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இது அந்த காலங்களில் மாலையீடுன்னு சொல்லுவாங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அடக்கம் செய்யப்படுறதுக்கு தனி இடம் இருக்குது அங்கே கொண்டு போய் அடக்கம் செய்யாமல் அந்த அம்மா வெளிநாட்சியாரனுடைய வேண்டுகோளின்படி இந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இது பின்னால் ஜீவபாரதி வெளிநாச்சியார் புத்தகம் எழுதியதற்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகளுக்கு சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் எம்பியாக இருக்கும்போது அவருடைய எம்பி நிதியில் இந்த இடம் சீரமைக்கப்பட்டு இப்போ எல்லோரும் வந்து போகிற அளவுக்கு வழிபாடு செய்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த செய்திகளை உங்கள் மூலமாக இன்றைக்கி பகிர்ந்துக்கக்கூடிய வாய்ப்பு அருமை சகோதரர் தேசிய தலைவர் திரைப்பட தயாரிப்பாளர் ஏ எம் சௌத்ரி புலித்தேவர் பா பாசரையினுடைய தம்பி பெருமாள்சாமி போன்ற சகோதரர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இங்கே பார்ப்பதற்காக இதை இந்த நினைவிடத்திலே வணங்குவதற்காக வருகின்ற ஒரு நேரத்தில் இந்த கருத்துக்களை உங்களோடு செய்திகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவன் அருளியிருக்கிறான் அதற்காக இந்த உங்களுக்கும் நீ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி ஜெயஹிந்த் ஐயா தேசிய தலைவர் படத்தில் முத்துராமலித்த ஐயா வரலாறு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதேபோல் வேளாட்சியார் அவங்களுடைய வரலாறு படமாக எடுக்க எதுவும் முயற்சியில் இருக்கையா அதாவது தேசிய தலைவர் திரைப்படம்ன்றது பசும்பொன் தேவருடைய அரசியல் வாழ்க்கை வரலாறு முழுசாக எந்த இடத்திலும் தவறில்லாமல் கொண்டு வரப்படு வேண்டும் என்ற முனைப்போடு அருமைக்குரிய ஏஎம் சௌத்ரி அவர்களும் அதில் தேவராக தோன்றி நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஏ எம் பசீர் அவர்களும் தேவராக நடிக்கிறார்கள் இது இந்த படம் நிறைவு பெற்றதற்கு பிறகு ஏகாதிபத்திய எதிர்ப்பாளராக இருந்த இந்த நாட்டுக்கு பாடுபட்ட அத்துணை தலைவர்களையும் அந் அவர்களுடைய எல்லாம் தமிழ் மக்கள் மத்தியிலே உலகளவில் கொண்டு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை எம்டி சினிமாஸும் ட்ரெண்டும் என்ற சினிமா திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய நோக்கமாக வைத்து கொண்டிருக்கிறது அந்த வ வகையிலே மருதுபாண்டியர் வேலுநாச்சியார் இந்திய விடுதலைக்கு முதல் குரல் கொடுத்த செவல் பூலித்தேவர் வரலாறு போன்றவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் வஉசி போன்ற எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திரைப்பட குழு தேசிய தலைவர் திரைப்படக்குழு பயணித்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆசை எதிர்காலத்தில் நிறைவேறும் என்று நம்புகிறேன்